நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசோழன். துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலின் மோதல் உச்சம், உபயம் சூப்பர் ஸ்டாரு, வெடித்து கிளம்பிய உட்கட்சி பூசலு, தூக்கி எறியப்பட்ட துரைமுருகன். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாத்தீங்கன்னா தான் துரைமுருகன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கருத்து தெரிவித்த பிறகு எங்க இருக்கின்றார் என்று தெரியும். அதற்கு பிறகு நீங்க புரிஞ்சுக்கலாம், நம்ம துரைமுருகன் அவர்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்களா இல்ல துணையாவே வச்சுட்டு இருக்காங்களா அப்படின்ற விஷயம் புரியும். அதுக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணணும், இந்த விவசாயனுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். முதல்ல சூப்பர் ஸ்டார் அவர்கள் கலைஞர் என்னும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் பேசின விஷயம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நினைவுறுத்துகின்றேன். ஒரு கிளாஸில் ஓல்டு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரேங்கையும் எடுத்துட்ட பிறகு கூட இடத்தை காலி பண்ணாமல் அங்கேயே இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னார். சீனியர்கள் என்கின்ற போது திமுகவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. கட்சி ஆட்சிக்கு வருவதாக இருந்தாலும் சரி, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அவங்களுடைய அனுபவம் தான் உதவி இருக்கிறது. அதனால் சீனியர்களாக தாய் தந்தையர் இருக்கிறாங்களே என்பதற்காக தூக்கி குப்பையில் போட முடியாது. ரஜினிகாந்துக்கு தெரியும், இருந்தாலும் ஏன் அப்படி பேசினார்னு தெரியல. சீனியர்கள் என்று ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, துரைமுருகன் என்று பெயரை குறிப்பிட்டு சொன்னதுனால துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சங்கோசப்பட்டார். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் வராரு, வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டாரப்பா, எதையாவது கொளுத்தி போட்டு போகிறார் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் இருந்தார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து கலைஞர் தாய் என்னும் நூல் வெளியீட்டு விழாவில் பேசின விஷயத்த நம்ம துரைமுருகன் கிட்ட போய் பத்திரிகையாளர் கேட்குறாங்க. அதுக்கு துரைமுருகனை பொறுத்த வரைக்கும், அட வயசாகி போய் முடியெல்லாம் நரைச்சி பல்லெல்லாம் விழுந்துட்டு சாக போகிற நேரத்தில் நடிகர்கள்லாம் போய் தொடர்ச்சியாக நடித்து கொண்டே இருப்பதனால தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லை, இதை தெரிந்து கொள்ளாமல் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிலடி கொடுத்தார். ஏன்னா துரைமுருகன் என்று பெயரை சொல்லலைன்னா சூப்பர் ஸ்டாரை பற்றி துரைமுருகன் அவர்கள் பேச வேண்டிய கட்டாயமே கிடையாது. துரைமுருகன் என்ற பெயரை சொன்னதுனால ஏதோ திமுக கட்சியில் துரைமுருகன் மட்டும்தான் சீனியர் மாதிரி, மற்றவங்க எல்லாருமே இளைஞர் மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க இல்லையா. ரெண்டாவது, திமுகவில் இடத்த காலி பண்ணாமல் நம்ம துரைமுருகன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி, மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தன்மையாக விட்டு சென்ற மாதிரியும் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் பேசிட்டு போனார். அதனால் இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகனுக்கு கோபம் இருந்தது, அந்த கோபத்தை கொப்பளிச்சிட்டாரு. இந்த விஷயம் தொடர்பாக சூப்பர் ஸ்டார் கிட்ட போய் கேட்குறாங்க. சூப்பர் ஸ்டார் என்ன சொல்கிறாரு, துரைமுருகன் அப்படி சொன்னாருங்களா? அவர் என்ன சொன்னாலும் ஓகே தாங்க, என்னுடைய நீண்ட கால நண்பருங்க, எந்த கோபமும் இல்லைங்க, நண்பர்களாகவே தொடருவோங்க, மகிழ்ச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஈஸியாக எடுத்துக்கிட்டு அமைதியாக போயிட்டே இருந்துட்டாரு. இந்த விஷயத்த துரைமுருகன் கிட்ட போய் கேட்குறாங்க. சூப்பர் ஸ்டார் கிட்ட கேட்டோம், அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு துரைமுருகன் சொன்னார், நான் கூட நகைச்சுவைக்காக தான் சொன்னேன், அதை நீங்கள் பகைச்சுவையாக மாற்றி விடாதீர்கள், அவரும் எனக்கு நீண்ட கால நண்பர், நாங்கள் நண்பர்களாகவே தொடர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டை தொடரக்கூடாது என்று சொல்லிட்டு துரைமுருகன் வந்து அந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். ஆனால் துரைமுருகனுக்கு கோபமே ஆறலைங்க. ஏன் கோபம் ஆறலை தெரியுமா? நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் விஷயம், எந்த ஒரு நடிகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உட்கட்சி விஷயத்தை பொது வழியில் போட்டு உடைக்கின்ற தைரியம் கிடையாது. ரஜினிகாந்த் பேசியிருக்காருன்னா யாரோ சொல்லி தான் பேசியிருக்கின்றார். அதனால வீணா எதற்காக ரஜினிகாந்த் மீது நம்ம கோபத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொப்பளிக்கணும். அதனால அவர் வெறும் அம்பு தான், அந்த அம்பு மீது வந்து பார்த்தீங்கன்னா பைசு மொத்த கூடாது, அம்பை நோகக்கூடாது, எய்துனவன் எங்கேயோ இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூப்பர் ஸ்டாருக்கும் நம்ம துரைமுருகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மோதல நம்ம துரைமுருகன் வந்து ஒட்டுமொத்தமாக கைவிட்டுட்டாரு. சூப்பர் ஸ்டாருக்கும் நல்லா தெரியுது, நம்ம விழாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆளுமைகளை பேசியிருக்கணும், வியாழ் நாயகர் யாரையோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்கணும். தேவையில்லாமல் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்களை சீனியிருக்கக்கூடாது, கட்சிக்காக உழைச்சவங்களை இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாது என்று நம்முடைய ரஜினிகாந்தும் அவரும் போயிட்டு வீட்டில் வந்து யோசிச்சிருப்பார். யாரோ பேச சொன்னாங்கன்றதாக நம்ம பேசுகிறோமே, நமக்கு என்ன சின்ன வயசா, ஒன்றும் தெரியாததா, 74 வயதாகி போய்விட்டது, நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தாச்சு, தமிழக அரசியல் என்னவென்று தெரியும், எப்படிலாம் டூஸ் பண்ணி விடுவாங்கன்னு தெரியும், அப்படி இருந்தும் நாம் ஒரு விழாவுக்கு போய் இந்த மாதிரி பேசி வந்துட்டுமே அப்படின்னு சிந்திச்சிருப்பாரு. அதனால தான் துரைமுருகன் பெயரை குறிப்பிட்டது தப்பு என்று உணர்ந்து அவருடைய என்னுடைய நீண்டகால நண்பர், எந்த பிரச்சனையும் இல்லை, மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரும் இந்த விஷயங்களை பெருசுப்படுத்தலை, துரைமுருகனும் பெருசுப்படுத்தலை. ஆனால் இந்த விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குது, இங்கே துரைமுருகன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் மோதலாக மாறி இருக்கிறது. ஏவாவேலுடைய விழாவில் சூப்பர் ஸ்டார் பேசிட்டார், அந்த பிரச்சனையை அதோட விட்டுட்டு இருக்கணும் திமுகவில் இருக்கிறவங்க. ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க அதை விட்ட மாதிரி தெரியல, சீனியர்கள் கட்சிக்குள்ளே கோல் வச்சுறாங்க, அவங்க ஒதுங்கி வழிவிட வேண்டும் என்று யார் எதிர்பார்க்குறாங்களோ சூப்பர் ஸ்டார் பேசின விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க.
இதுதான் துரைமுருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றாமையாக இருக்கிறது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைத்துறையிலேருந்து வந்தவர். அவர் திமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களை எங்கே பேசணுமோ அங்கே பேசணும்னு தெரியாமல் பேசிவிட்டார். ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கின்ற நபர் எங்கே பேசணுமோ அங்கே பேசாமல் மீண்டும் ரஜினிகாந்த் சொன்ன விஷயத்தை அடிப்படையாக வைத்து பொதுவெளியில் பேசியிருக்கின்றார். அதுதான் துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோபத்தையே உண்டாக்கியிருக்குது. அவர் யார்றான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் கட்சிக்கு வந்து 6 வருடங்கள் ஆயிருக்குமா? அவர் கட்சிக்காக எத்தனை போராட்டங்களில் கலந்துக்கிட்டு இருக்காரு? இல்லை எத்தனை ஆண்டு காலமாக சீனியர்களுடன் இணைந்து பணியாற்றி சீனியர்களுடைய வெற்றிக்காக பாடுபட்டிருக்கின்றார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் தந்தை அடையாளத்துடன் அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய பதவியெல்லாம் பெற்றிருக்கின்றார். அவர் சூப்பர் ஸ்டார் பேசின விஷயத்தை மீண்டும் பொதுவெளியில் போட்டு உடைக்கிறார். இதுதான் துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோபத்தையே உண்டாயிருக்கு. எப்படி பேசினார்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது திமுகவில் பொறியியல் அணி என்ற ஒரு அணி இருக்கிறது. அதாவது இளைஞர் அணி மாதிரி பொறியியல் அணின்னு ஒரு அணி இருக்குது. அந்த அணி வந்து கலைஞர் 100க்காக பேச்சு போட்டியை நடத்துது. அந்த பேச்சு போட்டியில் முதலிடம் 2வது இடம் 3வது இடம் பெற்ற இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பரிசு வழங்குகின்ற விழா. அந்த விழாவில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்து கொள்கின்றார். சூப்பர் ஸ்டார் பேசின விஷயத்தை அதோட விட்டுட்டு இருக்கலாம், ஆனால் அங்கே போய் அவர் தொடர்கின்றார். எப்படி தொடர்கின்றார் என்றால் சூப்பர் ஸ்டார் சொல்கிறாரு திமுகவில் ஏகப்பட்ட சீனியர்கள் மட்டும்தான் இருப்பது போல பேசுகிறாரு. ஆனால் திமுகவில் சீனியர்கள் மட்டுமே கிடையாது, இளைஞர்களும் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க அப்படின்னு உதயநிதி அவர்கள் பேசுகிறார். குறிப்பாக சொல்ல போனோம்னா இன்னும் கூட கலைஞர் 100 தலைப்பில் பேசுவதற்காக 17,000 இளைஞர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. வெறும் தலைப்பில் பேசுகிறதுக்கே 17,000 பேர் திமுகவில் பதிவு பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்கன்னா திமுகவில் எத்தனை கோடி இளைஞர்கள் இருப்பாங்கன்னு பார்த்துக்கங்க. அதனால் சீனியர்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு வழிவிட்டு அவங்கள கைப்பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டும். இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தானே இளைஞர்கள் உள்ளே வருவாங்க, கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை பெறும். அதனால் இளைஞர்களுக்கு வழிகாட்டி கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சீனியர்கள் வழிவிட வேண்டும் என்பதை வெளிப்படையாக பேசினார். இது கட்சி கூட்டங்களில் இல்லை செயற்குழு பொதுக்குழுவில் கூட பேசிக்கலாமே, இல்லை துரைமுருகன் தான் போயிச்சலார் கூப்பிட்டு கட்சிக்குள்ள ஜூனியர்களுக்கும் புதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும், என்ன சொல்கிறீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க அப்படின்னாவது கேட்டிருக்கலாம். துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டா வரமாட்டாரேன்னா? கலைஞரிடமிருந்து குடும்ப விசுவாசத்தை கற்றவர். அதனால் நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய குடும்பத்துக்கும் விசுவாசமாக இருப்பார், எந்த விதத்திலும் தடையாக இருக்க மாட்டார். அதனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பொதுவெளியில் இதெல்லாம் பேசியிருக்க கூடாது. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் கிட்டே கூப்பிட்டு கேட்டிருக்கலாம், இல்லையா கட்சியினுடைய ஆலோசனை கூட்டங்களில் பேசியிருக்கலாம். பொதுவெளியில் பேசுனது தான் மீண்டும் துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திரத்தை கலப்பியிருக்கிறது. அதுலேயும் சூப்பர் ஸ்டார் பேசினார் பாருங்க, அதனுடைய தொடர்ச்சியாகவே இந்த விஷயத்தை சொல்கிறார். எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா சீனியர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று நான் சொல்லிட்டேன், ஆனால் இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக நினைப்பாங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசினார் அந்த விஷயத்தை மனசில் வச்சுட்டு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கல, ஆனால் ஒரு உண்மையை மறுக்க முடியாதே. அங்கே எவ்வளோ கைத்தட்டல் வந்தது பார்த்தீங்களா இல்லையா, அரங்கமே அதிருச்சு, அதை மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். அப்படின்னா சீனியர்களுக்கு கட்சியில் எதிர்ப்பு இருக்கிறது, புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், இல்லை இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதை அந்த கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா கைத்தட்டி அங்கீகாரம் செய்திருக்கிறது, இதை சீனியர்கள் புரிந்து கொண்டு வழிவிடணும் அப்படின்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசி போட்டாருங்கோ. அவ்வளோ வெளிப்படையாக பேசினாரோ இல்லையோ, ஆனால் அந்த அரங்கத்தில் கைத்தட்டினாங்க. அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய கருத்தை வரவேற்கிறாங்கன்றது தான் அர்த்தம். அதை சீனியர்கள் புரிந்து கொண்டு வழிவிட்டு கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்ற அளவுக்கு பேசிவிட்டார். அப்போ கட்சிக்கு சீனியர்களே வேண்டாமா என்றால், அதாவது பாஜகவில் ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்குது, 75 வயதாகி போய்விட்டதா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு ஆலோசனை வழங்குவது வழிகாட்டுவது என்று ஒரு குழுவில் போய் சேர்ந்துக்கணும், அவங்க நேரடி அரசியலில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறார் போல இருக்குது. அதனால தான் சீனியர்கள் வந்து வழிவிட்டு புதியவர்களையும் இளைஞர்களையும் கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டும், நீங்க கட்சிக்குள்ள இருங்க அதே மாதிரி ஆலோசனை வழங்குங்க அப்படின்னு சொல்ல வரார் போல இருக்குது. அதனால துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு உதப்பட்டிருப்பேன், எவ்வளவு செலவு பண்ணியிருப்பேன், ஆனா நாங்க சீனியர்கள் என்ற ஒரே வார்த்தையினால எங்க அனுபவத்தையும் எங்க உழைப்பையும் தூக்கி எறியறீங்களே அப்படின்ற வருத்தம் தான் இருக்கிறது நம்முடைய துரைமுருகன் அவர்களுக்கு. அதனால்தான் துரைமுருகனும் சரி இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மோதி கொள்ளுகின்றார்கள். இது மட்டும் இல்லை,
திமுகவுடைய பத்திரிகை முரசொலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசினார் பாருங்க, அந்த விஷயத்த எடுத்து கொண்டாடி இருக்கிறது. ஆனா துரைமுருகன் எதிர்ப்பு தெரிவித்தார் இல்லையா, அந்த விஷயத்த திமுகவுடைய நாளேடு முரசொலி கண்டுக்கவே இல்லை. நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் கலைஞரை பற்றி என்ன புகழ்ந்தாரும், திமுகவில் என்ன சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பதை சொன்னாரும், அதற்காக அந்த ஆலோசனை கூட்டத்தில் இருந்தவங்க கைத்தட்டி வரவேற்றாங்க பாருங்க. அந்த விஷயத்தை எல்லாம் முரசொலியானது பெருமையா பேசியிருக்கிறது. ஆனால் துரைமுருகனுடைய அதிருப்தியை கொஞ்சம் கூட அந்த பத்திரிகைகளை பார்க்கவே முடியல. அதனால என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, சீனியர்களே கட்சிக்காக உழைத்தது போதும், விட்டுட்டு கிளம்புங்க அப்படின்றத முரசொலி மூலமாகவும் உதயநிதி ஸ்டாலின் மூலமாகவும் இப்போ திமுகவுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால திமுகவில் இருக்கக்கூடிய பல சீனியர்களும் துரைமுருகன் கிட்ட தொடர்பு கொண்டு, என்னங்க இது கட்சிக்காக எவ்வளோ உழைச்சோம் ஆனால் ஒரு நடிகரை வச்சு இந்த மாதிரி பேச வச்சு நம்மளெல்லாம் ஒட்டுமொத்தமாக அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்றது துரைமுருகன்கிட்ட குறைப்பட்டு கொண்டார்களாம் பல பேர். இது நான் மட்டும் பேசலைங்க, ஒன் இண்டியாவில் உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் நம்முடைய துரைமுருகன் என்ற செய்தியை போட்டு சீனியர்கள் துரைமுருகன்கிட்ட குறைப்பட்டு கொண்ட விஷயத்தெல்லாம் அடுக்கியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு திமுகவுக்குள்ள சீனியர் மற்றும் ஜூனியர் அதுக்கப்புறம் இளைஞர்கள் என்ற மோதலானது அதிகரித்திருக்குது. இதுக்கு திமுக தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மட்டுமே வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லைங்க அப்படின்னு சொல்லலை. என்றைக்கு அவர் இளைஞரணி செயலாளராக வந்தாரோ அன்னைக்கிலேருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார், இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லைங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் சரி, ஒவ்வொரு கட்சி பதவி போடுகின்ற போதும் சரி, ஒவ்வொரு புதிய அணி உருவாக்குகின்ற போதும் சரி, உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லைங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். அதாவது அடுத்து வருகின்ற தேர்தலில் பெரும்பான்மையாக வந்து இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பாக இருக்கும் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அதனால் ஏதோ இப்போ தான் சூப்பர் ஸ்டார் அவர்களை பேசின பிறகு இளைஞர்களுக்கு வழிபட வேண்டும், அவங்கள கைப்பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்களுக்கு கோரிக்கை வைக்கல. கட்சி தலைமைக்கு பல தருணங்களில் புதியவர்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் வாய்ப்பில்லைங்க என்று சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக பல தருணங்களை பேசியிருக்காரு. அதெல்லாம் மறந்துவிட்டு இப்போ துரைமுருகனுக்கு எதிராக பேசின மாதிரியே ஊடகங்கள் கட்டமைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் குறைப்பட்டுக் கொள்ளுகின்றார்கள். எப்படியா இருந்தாலும் சரி, திமுக கட்சிக்குள்ள ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணும் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. அதனால் மாநில அளவில் யாரெல்லாம் சீனியர்கள் பொறுப்பில் இருக்காங்களோ அவங்கள மட்டுமே நீங்கள் கட்சி விட்டு போங்கன்னு சொன்னால் சரியாக இல்லை. ஏன்னா திமுகவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சரி ஒவ்வொரு சீனியர்கள் மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. அதை அதிமுக பாஜகவுடைய பேச்சில் சொல்லணும்னா குறுநில மன்னர்கள் இருக்காங்க, அவங்களும் ஒரு குடும்பத்திலிருந்து தான் வழி வழியாக மேலே வந்திருக்காங்க. ஆண்டாண்டு காலமாக அவங்களே தான் மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. அதனால் திமுகவில் மாவட்ட அளவிலும் சீர்திருத்தம் வேண்டும், மாநில அளவிலும் சீர்திருத்தம் வேண்டும். நீங்கள் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய சீனியர்களை மட்டுமோ இல்லை அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சீனியர்களை மட்டுமே ஒதுங்கி வழிவிடுங்க என்று சொல்வதெல்லாம் சரி கிடையாது. திமுகவில் எந்த பக்கம் திரும்பினாலும் சரி ஒரு 50 ஆண்டு காலமாக யார் இருந்தாங்களோ அவங்களே தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க, புதியவர்களுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ளே புதியவர்களுக்கு வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறார். அவர் இளைஞரின் செயலராக இருந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும்னு வச்சுங்களேன், என்னங்க உங்களை நம்பணும், கடைசி வரைக்கும் சீனியர்களுக்காகவே வாய்ப்பு கொடுத்துட்டு எங்களை ஓரமே ஒதுக்கி வச்சு கடைசி வரைக்கும் எங்களுக்கும் வயதாகி நாங்களும் சீனியர் ஆகிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு குறைப்படுவாங்களா இல்லையா? அதனால தான் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் வேண்டுகோள் வச்சுருக்காரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் வெளிப்படையாகவே. ஏன்னா இனி திமுகவுக்கு போனால் நாமளும் வளரலாம், அடுத்த கட்ட பதவியை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக வரக்கூடியவர்களுக்கு எண்ணம் தோன்றும். அதனால் திமுக கட்சியில் நிறைய பேர் வந்து சேருவாங்க. அதற்காக தான் பொதுத்தளத்திலே வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு வழிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அதனால் கட்சி கூட்டங்கள்லேயும் வலியுறுத்துவார், பொதுவெளியிலும் அப்படி பேசினா தான் திமுகவில் புதியவர்களுக்கு வாய்ப்பு இருக்குதா, அதிமுகவில் இருக்கும், அதே மாதிரி பாஜகவில் இருக்கும், நாம் தமிழில் இருக்கும், விஜய் கட்சியில் இருக்கும் அப்படின்னு நினச்சோம், இப்போ திமுகவில் கூட புதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாய்ப்பு இருக்குதா, உதயநிதி ஸ்டாலின் அப்படி சொல்கிறாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி திமுகவுக்கு ஆள் வருவாங்க. அதனால் சீனியர்கள் வழிவிடுங்க என்று சொல்லிட்டு பொதுவெளியில் பேசுகிறாரு. இது கட்சிக்கான நல்ல விஷயங்கள் தான், அந்த கட்டமைப்பு உருவாக்கத்துக்காம் குதர்க்கமாக நினைக்காதீங்க அப்படின்னு திமுகவினர் சொல்கிறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி துணை முதலமைச்சர் பதவி கொடுக்காமல் தடையாக இருப்பது உதயநிதி ஸ்டாலினுக்கு நம்ம துரைமுருகன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மோதலானது இன்னும் உச்சந்தொடுமா? ஏன்னா கட்சிக்குள்ளே துரைமுருகன் கருத்துக்கு பெருசாக முக்கியத்துவம் தந்த மாதிரி தெரியல. அந்த 4 இடம் வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன் கருத்துக்கு முக்கியத்துவம் தரல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும்
என்னடா துரைமுருகன் பேரை சொல்லிட்டாங்களே, மீண்டும் சீனியர்களை பத்தி பேசுறமே, அது ஏதாவது பிரச்சனை தருமா, இல்ல துரைமுருகன் ஏதாவது கோச்சுக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசாம இல்ல. அதனால இன்னைக்கு துரைமுருகனுடைய நிலைமை தூக்கி எறியப்பட்டதாகத்தான் இருக்குது. அவருடைய கருத்தா இருந்தாலும் சரி, அவராக இருந்தாலும் சரி, இதுதான் பத்திரிகையாளருடைய விமர்சனமா இருக்குது. இல்ல துரைமுருகன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி அரவணைத்துக் கொண்டிருக்குதா திமுக? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.